வணக்கம். சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் தொடர்ந்து வருகிறேன். சிம்பிளாக ஈஸியாக சுவையாக உருளைக்கிழங்கு ஃப்ரை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரெண்டு வெங்காயத்தண்ணி பொடியை கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் அதை நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி பெரிய தக்காளி எடுத்து அதையும் வந்து நல்லா வதக்குங்க. நல்லா ஜூஸ் இறங்க வதக்கிடுங்க. உருளைக்கிழங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு அதை அப்படியே செய்துடுங்க. இதுக்கு நான் தாளித்தம் எதுவுமே செய்யலைங்க, வெறும் தக்காளி வெங்காயம் தான். அதில் தான் நான் இப்போ வந்து இந்த ஃப்ரை வந்து பண்ணிட்டுருக்கேன். வேகட்டும். குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுட்டேங்க. மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி இதில் சேர்த்துறணும். வேறு எதுவுமே இதில் நான் ஆட் பண்ணலை. குழம்பு மிளகாய் தூள் போட்டு தான் லைட்டாக அந்த மஞ்சள் தான் தெரியணும். குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இது ஒரு கருவேப்பிலை சேர்த்துருக்கு. அப்படியே ஃப்ரை பண்ணிவிடுங்க. இந்த ஃப்ரை பண்ணுற உருளைக்கிழங்கு வந்து கட்லெட், சமோசா, அடுத்து வந்து பான் பூரி, அதுக்கப்புறம் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு வைக்கிறதுக்கும் பயன்படும். ஒரே மாதிரி ஃப்ரை தான், ஆனால் இது வந்து நான்கு விதமாக நம்ம செய்கிறதுக்கு பயன்படுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இந்த